அந்த கிரே ஏரியா நம்ம சொல்கிறோம்ல, ஸோ 35 to 40 வந்து பிசிஓஎஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் ஈவன் 1 or 2 இண்டெக்ஸ் கேஸ் இருந்ததுன்னா வில் ஷி பிகம் அ கேண்டிடேட். ஏன்னா எங்களுக்கு அந்த பயம் இருக்கு. நாங்க ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்கிரீனிங் பண்ண தான் செய்யறோம். வி டூ மோர் ஆஃப் மேமோகிராம் வித் அல்ட்ராசவுண்ட் வென் இட் வென் தே ஹிட் 35. ஸோ இது ஜஸ்டிஃபயபிளா? ஏன்னா வி டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி திங். கண்டிப்பா. இப்போ எதனால நம்ம மேமோகிராம் அந்த 35 to 40 டிபேட்டபிள்னு சொல்றோம்? பிகாஸ் ஆஃப் பிரஸ்ட் டென்சிட்டி. பிரஸ்ட் டென்சிட்டினா இப்போ ஒரு பிரஸ்ட்டை பார்த்தீங்கன்னா யூஸ்வலா ஃபேட்டி டிஷ்யூஸும் பிரஸ்ட் கிளான்ஸும் இருக்கும். பிரஸ்ட் கிளான்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் போது வி சே ஹை டென்சிட்டி. ஹை டென்சிட்டினா நம்ம அந்த மார்புடைய எக்ஸ்ரே எடுக்கும் போது எல்லாமே வெள்ளையா தெரியும். சோ ஏதாவது சின்னதா உள்ளுக்கு இருந்ததுன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப சேலஞ்சிங். சோ நவ் வி ஹேவ் சம்திங் கால்டு 3D டோமோ மேமோகிராம். ஓகே. ஸோ அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டிஜிட்டலைஸ் மேமோகிராமில் அந்த பிரெஸ்ட் செக்மெண்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைனாக காமிக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இந்த 35 to 40. இஃப் 3D மேமோகிராம் இஸ் நாட் அவைலபிள் அண்ட் ஏதாவது ஒரு டவுட்ஃபுல் சஸ்பிஷியஸ் ஏரியான்னு பார்க்குறோன்னா வி அட்வைஸ் அண்ட் எம்ஆர்ஐ ஆஃப் த பிரெஸ்ட். அதுதான் கேட்க போகிறோம். வி டோன்ட் ரெக்கமெண்ட் இட் ஃபார் எவ்ரிஒன். இது என்ன மாதிரி பத்தாலஜின்னு நம்மளுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கு, மேமோகிராமில் ஒன்றுமே சரியாக தெரிய போகிறதில்லை, தென் எம்ஆர்ஐ இஸ் அ டூல் தட் கேன் பி கன்சிடர்ட் அட் தட் டைம். ஓகே.